வேலைக்கு போகாமல் வீட்டிலேருந்து வீட்டு வேலைகளை கவனிக்கிறேன். பெண்களுக்கு நிறைய உடம்பு வந்துடுது. பெண்களுக்கான நேரத்தில் பெண்களால் பெண்களுக்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பொதுவாகவே பெண்களுக்கு வந்து கை பார்த்தோம்னா லூஸாக இருக்கும் இந்த இடம். ஆமாம், லூஸாக தொங்க ஆரம்பிச்சிடும். எபோவ் 30 ஆச்சுன்னா எல்லாத்துக்கும். அப்போ அதை டைட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பெஷல் பயிற்சி நிறைய கொடுக்குறோம். இந்த ஹிப்பு, இந்த ஏரியா, இந்த ஏரியெல்லாம் சிலருக்கு இப்படி விரிஞ்சிட்ருக்கும். அது அளவுக்கு அதிகமாக விரிகிறத கம்மி பண்ணி தொடையில் உள்ள கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் தனியாக பயிற்சி இருக்குது. இப்படி தான் எல்லா வேலையும் செய்வாங்க. இதை தாண்டி இப்படி கூட வளைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்பியரன்ஸ் அவங்களுக்கு வரும். அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை, அவங்க நடை எல்லாத்துலேயும் ஒரு வேகம் இருக்கும். அப்படியே ஒரு சிங்கப்பெண்ணாகவே மாறிடலாம். அதுக்கான பயிற்சி தான் நாங்கள் கொடுக்குறோம். யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷோடய வணக்கம். இன்றைக்கி நான் வந்துட்டு கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். கோயம்புத்தூரில் ஜென் சவுந்தரராஜன் சாரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கும். அதாவது அவங்க வந்துட்டு சார் வந்துட்டு நிறைய பயிற்சிகள் வந்து சொல்லித்தராங்க. ஸோ அந்த பயிற்சிகள் அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான பயிற்சிகளும் வந்துட்டு சார் சொல்லித்தராங்களா அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை பற்றியும் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் பயிற்சிகள் சொல்லித்தரீங்க, அது எந்த மாதிரி நேரத்தில் பயிற்சிகள் சொல்லித்தரீங்க சார்? பொதுவாக வந்து பயிற்சிக்கான சரியான நேரம் மார்னிங் 5 o'clock, 5 AM. ஓகே, அதான் பொதுவாக நம்ம பயிற்சி அதிகமாக சொல்லி தரக்கூடிய நேரம். ஆனால் வந்து பெண்களுக்கு வந்து இந்த சாயந்தரம் காலையில் இந்த நேரம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்கல்ல. ஆமாம் சார். இதை பற்றி நாங்கள் ரொம்ப யோசித்தோம். மிக முக்கியமாக நம்ம பெண்கள் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதில் நம்ம ரொம்ப அக்கறையாக இருக்கோம். அப்போ அவங்களுக்கான நேரத்தில் சொல்லி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் இந்த இடைப்பட்ட நேரம் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்கள்ல அந்த மதிய வேளையில், அதாவது வீட்டில் இருக்க பெண்கள், ஹோம் குயின்ஸ், வேலைக்கு போகாமல் வீட்டிலேருந்து வீட்டு வேலைகளை கவனிக்கிறேன், பெண்களுக்கு நிறைய உடம்பு வந்துடுது. அப்போ அவங்களுக்கான ஒரு நேரம் வேணுங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நேரம் ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது இந்த இடைப்பட்ட நேரம் நம்ம 10 மணி 11 மணி அந்த நேரத்தில் அவங்களுக்கான பயிற்சியை கொடுக்கலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் நேரத்தை வந்துட்டு ஓகே பெண்களுக்கான தனி நேரத்தை ஒதுக்கிட்டீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குற பயிற்சிகளில் இப்போ ஆண்கள் பெண்கள் இருபாலரும் வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு சில பெண்கள் என்ன யோசிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான பயிற்சி வந்துட்டு ஒரு லேடிஸ் யாராவது சொல்லிக் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த பயிற்சி கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்க? எஸ், நீங்கள் சொல்கிற கரெக்டு. பெண்களுக்கான நேரத்தில் பெண்களால் பெண்களுக்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் ஆண்களே வரமாட்டாங்க, பெண்கள் தான் எடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களோட சந்தேகங்களை கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் மனம் விட்டு பேசுகிறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். உடல் மனம் சார்ந்த எந்த பிரச்சனையும் அவங்கள்ட்ட கேட்கலாம். அது மூலமாக அவங்களுக்கு நிறைய ஒரு பயன் கிடைக்கும். ஏன்னா நம்ம சொசைட்டியில் இன்னுமே ஆண்கள்லாம் இருந்தால் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் வெறும் பெண்களாகவே எடுக்கணும், பெண்கள் தான் டியூட்ரு, பெண்கள் தான் கலந்துக்கிறவங்க, அப்படி அப்படியே நாங்கள் அதை உருவாக்கியிருக்கோம். இப்போ அதே ஆன்லைனில் வந்து பெண்களை வச்சு தான். ஆமாம், ஆன்லைன் மூலமாகவே அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து பெண்கள் மூலமாக நடத்தக்கூடிய இந்த பயிற்சியில் கலந்துக்கலாம். ஓகே சார். அவங்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் சொல்லித்தரீங்க தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாக பெண்களுக்கான என்னென்னா வெயிட் லாஸ் ஆகணும். ஆமாம், நிறைய பேருக்கு கழுத்தில் சுருக்கம் வரும், தைராய்டு ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம். மன அழுத்தம் கூட ஜாஸ்தி, மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருந்தால் அதை கம்மி பண்ணுறதுக்கு டிப்ஸ் நிறையா கொடுக்குறோம். ஓகே ஓகே. அப்புறம் உணவுலேயும் மாற்றங்கள் கொண்டு வரணும். நம்ம குடல் நல்லா இருந்ததுன்னா மூளை நல்லாயிருக்கும். நிச்சயம் பெருங்குடல்ங்கிறது இரண்டாவது மூளைன்னு சொல்லுவாங்க. அப்போ உணவில் மாற்றம் கொண்டு வரணும், அதுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறோம். அது இல்லாமல் பொதுவாகவே பெண்களுக்கு வந்து கை பார்த்தோம்னா லூஸாக இருக்கும் இந்த இடம். ஆமாம், லூஸாக தொங்க ஆரம்பிச்சிடும். எபோவ் 30 ஆச்சுன்னா எல்லாத்துக்கும். அப்போ அதை டைட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பெஷல் பயிற்சி நிறைய கொடுக்குறோம். கழுத்தில் சுருக்கு வராமல், தைராய்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு தனி பயிற்சி கொடுக்குறோம். அப்புறம் வந்து டைஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹிப்பு, இந்த ஏரியா, இந்த ஏரியெல்லாம் சிலருக்கு இப்படி விரிஞ்சிட்ருக்கும். அது அளவுக்கு அதிகமாக விரிகிறத கம்மி பண்ணி தொடையில் உள்ள கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் தனியாக பயிற்சி இருக்குது. இதெல்லாமே கூட சொல்லித்தரும். அப்புறம் அந்த ஃப்ளாட்டாக அந்த சைடு வந்து அவங்களுக்கு நிறைய மடிப்பு ஓவராக வரும், அதை கம்மி பண்ணுறதுக்கும் பயிற்சி இருக்குது. எல்லாமே சொல்லித்தரோம். ஓகே ஓகே சார். எனக்கு இந்த இடத்துல நிறைய பெண்கள் இன்னொரு விஷயம் கூட யோசிப்பாங்க, நம்ம தான் வீட்டில் இருந்துக்கிட்டே எல்லா வேலையும் நம்ம தானே செய்கிறோம், அதுவே ஒரு உடற்பயிற்சி மாதிரி தான் இருக்கும், அப்புறம் எதுக்கு நமக்கு தனியாக வேறு உடற்பயிற்சி அப்படின்னு யோசிப்பாங்க சார். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்ல கேள்வி. ஆனால் இது என்ன பிரச்சனைனா, நிறைய வேலை செய்கிறாங்க, அந்த வேலையில் அவங்க உடலுக்கு என்ன பயிற்சி தேவையோ அந்த பயிற்சி இல்லை.
எப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள பெண்கள்லாம் வந்து வேறு மாதிரி இருந்தாங்க. அந்த காலத்து பெண்களுக்கு வயசாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா முன்னாடி கூன் போட்டிருக்கோம், பாட்டினாலே கூன் போட்ட பாட்டின்னு சொல்லுவாங்க. ஏன் ஏன் சொல்ல முடியுமா? தெரியல சார். தெரியலையா? அப்போ எல்லா வேலையும் குனிஞ்சு குனிஞ்சு செய்கிறாங்க. ஓகே. முழுசுமாக முன்னாடி ஃபார்வர்ட் பெண்டு பேக் பெண்டே இருக்காது, அதனால் அவங்களுக்கு கூன் போட்டுரும். இப்போ இந்த இந்த பாட்டிக்காவது கூன் இருக்குதா? கூன் வராது, ஏன்னா குனியறதே இல்லை. வயிறு முன்னாடி இருக்கும், அப்போ உள்ளவங்களுக்கு வயிறு இருக்காது, கூன் இருக்கும். இப்போ உள்ளவங்களுக்கு முன்னாடி குனியவே குனியாதனால இப்படி வயிறெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுது. ஓகே. ஓ, கூன் உழுவுறதுக்கு காரணமே அவங்க குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறதுனால தான் அப்படிங்கிறீங்களா? அளவுக்கு அதிகமாக குனிஞ்சு வேலை பார்க்குறது தப்பு. அந்த காலத்தில் அப்படி செய்தாங்க. ஏன்னா சாப்பாடு பரிமாறணும்னா கீழே, வேலை செய்யணும்னா கீழே, நாற்று நடணும்னா கீழே, சாப்பாடு பரிமாறணும்னா கீழே, எப்போவுமே இப்படி குனிஞ்சு குனிஞ்சு நிற்கிறதுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை. இப்போ உள்ளவங்க எல்லாமே ஸ்டெடியாக இப்படி தான், இப்படி தான் எல்லா வேலையும் செய்வாங்க. இதை தாண்டி இப்படி கூட வளையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் அந்த காலத்தில் இருந்த பயிற்சிங்கிறது இப்போ சுத்தமாகவே இல்லை. எப்படின்னா நெல் வேக வச்சு அதை இடித்து அந்த உமி எடுத்துட்டு அதில் தவிடை நீக்கி எல்லாமே கைனால் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அம்மி அரைப்பாங்க. இப்படி கைனால் இப்படி பண்ணும்போது எவ்வளவு என்ன வேலை இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ எனர்ஜி ஆகும், எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆகும். அதே மாதிரி அம்மி அரைக்கும் போது கை இப்படி இப்படியே ஆகும். இப்போ மிக்சி வந்து அதுவும் போச்சு, ஆட்டுக்கல் கிரைண்டர் வந்து ஆட்டுக்கல் போச்சு, ஆட்டுக்கல் இப்படி இப்படி அசைப்பாங்க பாடி. இது எல்லாமே சேர்ந்து அசை. இப்போ அதுவும் இல்லை, எல்லாமே மாறி போச்சு. அப்புறம் உட்காந்து சமைப்பாங்க. இப்போ எப்படி பண்ணுறாங்க? நின்றுட்டே பண்ணுறாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? எல்லா பெண்களுக்கும் 40 வயசு ஆகிடுச்சின்னு வைங்க, குதிங்கால் வலி, அப்புறம் மூட்டு வலி. குதிங்கால் வலி வராத பெண்களையும் பார்க்க முடியாது. அப்போ எங்கள் பயிற்சியில் வந்தோன்னா குதிங்கால் வலி உடனே சரியாகும், அப்புறம் முட்டி வலி வராமல் இருக்கும். அதுக்கான பயிற்சியெல்லாம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த பயிற்சியெல்லாம் இல்லை இல்லை, இப்போ கைக்கு பயிற்சி இல்லை இல்லை, இப்படி பயிற்சி இல்லை இல்லை, இதுக்கெல்லாம் சேர்த்து பயிற்சி கொடுக்குறோம். என்ன தெரியுமா? கரளக்கட்டை வச்சு பயிற்சி கொடுப்போம். நீங்கள் இப்படி துணியை அடித்தது, துணி துவைச்சிருப்பாங்க இல்லையா, அதை விட சூப்பராக அவங்க எப்படி துவைக்கிற மாதிரி கை ஷோல்டர். நிறைய பேருக்கு கை இப்படி மேலவே தூக்க முடியல, அந்த அளவுக்கு ப்ரோசன் ஷோல்டர்ன்னு சொல்லுவாங்க, இறுகி போன தோள்பட்டை. அப்போது அதெல்லாம் ஃப்ரீ பண்ணுறதுக்கு நிறைய பயிற்சி இருக்குது. அப்புறம் இந்த ஆம்சை நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆம்சை இதை டைட் பண்ணுறதுக்கு அதுக்கு தென் பயிற்சி. இப்படி வெவ்வேறு பயிற்சிகள். அப்போது என்ன பாருங்கள், நம்ம வந்து ஏன் இந்த வயிற்று பகுதி வந்து உள்ளே போகாமல் வெளியே வருது, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால் வயிற்றில் அழுத்தமே இல்லை, குனிகிறதும் இல்லை, வயிற்றில் அழுத்தம் கொடுக்கறதும் இல்லை. இந்த ரெண்டும் பண்ணால் தான் என்னாகும், வந்து வயிறு உள்ளே போகும். வயிறு உள்ளே போனால் பார்க்குறதுக்கு அழகு மட்டும் இல்லை, ஹெல்த்தியாக இருக்கலாம். ஏன்னா வயிற்றில் அழுத்தம் கொடுக்கும்போது கர்ப்பப்பை பிரச்சனை வராது. இன்றைக்கி கர்ப்பப்பையை எத்தனை பேருக்கு கட்டி வருது, எத்தனை பேர் கர்ப்பப்பையை தூக்கிடுறாங்க. அப்புறம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் எத்தனை வருது. இப்படி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குன்னா வயிற்றில் அழுத்தம் கொடுக்கணும். வயிற்றில் அழுத்தம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், நாம் ஒன்று குனியணும் இல்லை கால் கொஞ்சம் மேலே தூக்கணும். இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணும்போது தான் என்னாகும், வயிற்றில் அழுத்தம் கொடுக்கும், வயிற்று பகுதிக்கு ரத்தம் ஓடும், ஆரோக்கியமாக இருக்கும். இது எல்லாம் வர மாதிரி பயிற்சி கொடுப்போம். அப்புறம் பின்னாடி பெண்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடியில் நிறைய கொழுப்பு ஷோல்டரில் இந்த சைடில் கரளக்கட்டை பயிற்சி எடுத்து பண்ணோன்னு வைங்க, நல்லா சூப்பராக இருக்கும். எந்த ட்ரெஸ் போட்டாலும் அந்த ஆம்ஸும் அந்த ஷோல்டரும் பார்த்தா அப்படி அவங்களுக்கு ஒரு 20 வயசு குறைஞ்சிரும். அந்த 25 வயசில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் அவங்களுக்கு வரும். அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை, அவங்க நடை எல்லாத்துலேயும் ஒரு வேகம் இருக்கும். அப்படியே ஒரு சிங்கப்பெண்ணாகவே மாறிடலாம். அதுக்கான பயிற்சி தான் நாங்கள் கொடுக்குறோம். சூப்பர். நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் பண்ணி நம்ம ட்ரெயினர் இருக்காங்களே, நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே சார், இப்போ பெண்கள் வந்துட்டு அவங்க உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு பயிற்சியெல்லாம் கொடுக்குறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையின்மை பிரச்சனை கூட நிறையா இருக்குது சார். ஆமாம், அதுக்கு ஏதாவது நீங்கள் பயிற்சிகள் ஏதாவது சார்? கண்டிப்பாக நம்ம பயிற்சியெல்லாம் பண்ணால் அந்த மாதிரி பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓஹோ. எப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்க டயட்டை முதல்ல மாற்றுறதுக்கு சொல்லித்தருவோம். இந்த நம்ம டயட்டில் மாற்றும் போதே நிறைய பிரச்சனை சரியாகும். அது போக உடற்பயிற்சியே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை. ஒன்று சேரில் உட்காந்துட்டே இருப்பாங்க, இல்லை நின்றுட்டே இருப்பாங்க, இவ்வளோதான். அப்போ என்ன ஆகுதுன்னா ரத்த ஓட்டம் சரியா இல்லை. மிக முக்கியமாக நம்ம ஏரியான்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, பெருவிக்கல்னு சொல்லுவாங்க, இந்த ஏரியாவில் ரத்த ஓட்டம் இல்லாமல் போகும். இந்த ஏரியாவில் ரத்த ஓட்டம் வரணுன்னா அசைவுகள் இங்கே இருக்கணும்.
அதுக்குன்னு நிறைய பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சி பாருங்கள், காலை இப்படி தூக்கிட்டு பண்ணுற பயிற்சி. அப்புறம் வந்து இந்த பகுதிக்கு ரத்த ஓட்டுறதுக்கு இன்னும் ஸ்பெஷலாக ககல் எக்ஸசைஸ்ன்னு இருக்குது. ஓகே, அந்த பயிற்சியெல்லாம் செய்தோன்னு வைங்க, நல்ல ரத்த ஓட்டம் வரும். அப்போ இந்த குழந்தையின்மைங்கிற பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பெண்களுக்கான நேரத்தில் பெண்களால் பெண்களுக்காக நடத்தப்படும் பயிற்சியாக இது இருக்கும். நிறைய பயிற்சி வந்துட்டு சொல்லித்தராங்க, அதுவும் பெண்களுக்காக வந்துட்டு பெண் ட்ரைனரை வச்சு பெண் ஆசிரியரை வச்சு வந்துட்டு அவங்க வந்து இந்த பயிற்சியெல்லாம் சொல்லித்தராங்க. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆல்ரெடி வந்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து கலந்துக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் உடலை வந்துட்டு கட்டுக்கோப்பாக அழகாக வச்சுக்கணும். ஸோ இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டால் அந்த விஷயம் சீக்கிரமாகவும் நடக்கும். நிச்சயமாக இந்த பயிற்சியை கற்றுக்குங்க, உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி சார். வணக்கம்.